வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை அதிபர் தேர்தலில் 50% வாக்குகளை பெறாததால் யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. முதல் முறையாக 2வது விருப்ப வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இலங்கையின் அதிபர் தேர்தலில் அனுரகுமார ரசநாயக்கா சஜித் பிரேமதாசா இடையே கடும் போட்டி. 2வது விருப்ப வாக்கு எண்ணிக்கையில் அனுரகுமாரா 42% வாக்குகளும் சஜித் பிரேமதாசா 32% வாக்குகளும் பெற்றுள்ளனர். தேர்தலில் நமல் ராஜபக்சேவுக்கு பின்னடைவு ஏற்பட்டதால் அவரது மனைவி மாமனார் வெளிநாட்டிற்கு தப்பி ஓட்டும். பல அரசியல்வாதிகள் விமானம் மூலம் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல். அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் எஸ்பி வேலுமணி மீது வழக்கு. அதிமுகவை இணைக்கும் முயற்சியில் எஸ்பி வேலுமணி ஈடுபட்டிருந்ததாக செய்தி வெளியானதை சுட்டிக்காட்டி ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. அதிமுக ஒன்றிணைந்தாலும் பிளவுபட்டாலும் கவலையில்லை என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேட்டி. தன் மீது அடுத்து வழக்கு வரும் என்ற பயத்தில் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விடுவதாக சாடு. லட்டுவில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் பரிகார பூஜை செய்ய முடிவா? ஆலோசனை நடத்தி இன்று அறிக்கை அளிக்கிறது திருப்பதி தேவஸ்தானம். லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தில் திருப்பதி கோவிலில் ஏழுமலையானிடம் மன்னிப்பு கேட்க உள்ள பவன் கல்யாண். முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுக்காக 11 நாட்கள் பிராயச்சித்த விரதத்தை குண்டூரில் தொடங்கினார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் புண்பட்டிருக்கும் கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதை மீட்டெடுக்க வேண்டும். அனைவரின் பார்வையும் தங்கள் மீதுதான் இருப்பதாக பிரதமர் மோடிக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மற்றும் தென்காசியில் நில அதிர்வு உணரப்பட்டதாக மக்கள் அதிர்ச்சி. இணையதளத்தில் எந்த பதிவும் இல்லை என்று மாவட்ட நிர்வாகம் தகவல். ஈரோட்டில் 50 ரூபாய்க்கு சட்டை டி ஷர்ட் விற்பனை செய்த ஜவுளிக்கடை. ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது, விற்பனை ரத்து. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் சிக்கிய தேவநாதனின் 4 கார்கள் பறிமுதல். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்களையும் பறிமுதல் செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை. ஞாயிறு விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பு. ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்து உற்சாகம். திருச்சி அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு முட்டையை விற்ற விவகாரத்தில் சமையலர் கைது. கணவரும் சேர்ந்து குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாக அவரையும் கைது செய்து விசாரணை. அமெரிக்காவின் நியூயார்க் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. முதல் இன்னிங்ஸில் சதம் விளாசியதுடன் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்திய அஸ்வின்.
இலங்கை அதிபர் தேர்தலில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரும் நிலையில் தற்போது விருப்ப வாக்கு எண்ணிக்கை என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விருப்பவாக்கு திசநாயக்கா தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். இது தொடர்பாக கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து பார்த்து வருகிறோம். வரலாற்றில் முதன்முறையாக விருப்ப வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது நடந்துட்டு வருது. 10% கூடுதல் அப்படின்றது வாக்கு எண்ணிக்கையில மிகப்பெரிய வித்தியாசத்துல ஏற்படுத்தியிருக்கும். என்ன நிலவரம் சார்? நிச்சயமாக இலங்கை வரலாற்றிலே ஜேவிபி, அதாவது ஒரு இடதுசாரி கட்சியாக விளங்குகின்ற ஜேவிபி கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி அனுரகுமார திசாநாயக் அவர்களை பிரதான வேட்பாளராக கொண்டு நிறுத்தி இருக்கின்றது. இந்த சூழலில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு பரவலாக அவர் சார்ந்திருக்கின்றவர்கள் மத்தியில் அல்லது எளிய சமூகம் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அறகலிய என்கிற போராட்டம் நடைபெற்றிருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் ஆட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட அந்த போராட்டத்தினுடைய பிரதான ஏற்பாட்டாளர்கள் இந்த கட்சியினுடைய, அதாவது அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய தலைமையிலான கட்சியின் சார்பானவர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய தாய் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலைப்பாட்டில் அந்த ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து தங்களால் தலைமை தாங்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை அவர்கள் தங்களுடைய அநேகமான சங்கங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அடிப்படையில் பரவலாக தேர்தல் தீவிர பெறப்பிரையை நடத்திருந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்தும் ஊழல்வாதிகள் அல்லது பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கட்சியினர் சேர்ந்ததாக ஆளும் கட்சி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி ஒரு வித்தியாசமான ஆட்சி ஒன்று நிலவும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டதன் அடிப்படையில் பரவலாக அந்த அனுரகுமார திசாநாயக் அவர் இருக்கிறதற்கான வாக்கு அதிக அளவில் வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட வாக்கு எண்ணிக்கை நிறைவடையும் நேரம் நெருங்க நெருங்க அவருடைய அந்த 50% என்கிற எண்ணிக்கையில் இருந்து குறைவடைந்ததால் இப்போது 2வது விருப்பு வாக்கை எண்ணுகின்ற நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் வெற்றி யாருக்கு என்கின்ற ஒரு கேள்வி சந்தேகத்துக்கிடமானதாக மாறியிருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கூட்டமைப்பினுடைய ஆதரவாளர்கள் வெற்றியை தங்கள் பக்கம் வந்திருப்பதாக தெரிவித்து மகிழ்ச்சியில் இருப்பதை அவதானிக்க முடிவதாக தெரிய வருகிறது. இவ்வாறான சூழலில் இன்று நள்ளிரவுக்குள் உண்மையில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற முடிவை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி திரு ராமணன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.